யுனைடட் நேஷன் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் லெவலில் வந்து மேட்டர்னல் டெத்து, ஸ்டில் பர்த்து, நியூபர்ன் டெத்து வந்து அதிகமாக நடக்கிறது ஒரு டாப் 10 கண்ட்ரிஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 60% டெத்து வந்து இந்த 10 கண்ட்ரிஸில் வருதுன்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 17% இந்த மாதிரி டெத்து வந்து இந்தியாவில் தான் நடக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த இடத்துல நைஜீரியா, அதுக்கு இடத்துல பாகிஸ்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேட்டர்னல் டெத்தில் நைஜீரியாவுக்கு அடுத்து 2nd இடத்துல வந்து இந்தியா இருக்குன்னு சொல்கிறாங்க. மேட்டர்னல் டெத்துங்கிறது ப்ரெக்னன்சி டைமில் வந்து மதர்ஸ் வந்து இறந்து போகிறது. ஸ்டில் பர்த்துங்கிறது குழந்தை பிறக்கிறப்பே இறந்து போகிறது. நியூபோர்ன் டெத்துங்கிறது குழந்தை பிறந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 28 நாளுக்குள்ளே இறந்து போகிறது நியூபோர்ன் டெத்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா மேட்டர்னல் டெத்து, ப்ரெக்னன்சி டைமில் குழந்தை பிறக்கிறப்ப மதர் வந்து இறந்து போகிறது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 3 முக்கியமான இன்டர்வென்ஷன் பண்ணாலே போதும்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி ஆன்டிநெட்டல் கேர்னு சொல்கிற ANC விசிட், அதாவது ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் வந்து ஒரு அட்லீஸ்ட் 4 தடவையாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. 2nd பார்த்திங்கன்னா பர்த் டைமில் வந்து ஒரு ஸ்கில்டு அட்டண்டனை வச்சு குழந்தை வந்து பெற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. 3rd பார்த்திங்கன்னா போஸ்ட்நெட்டல் கேர், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 2 நாளுக்குள்ளே அந்த போஸ்ட்நெட்டல் கேரை வந்து அந்த மதர்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 முக்கியமான இன்டர்வென்ஷன் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது பண்ணாலே பார்த்திங்கன்னா அந்த மேட்டர்னல் டெத்தை வந்து குறைக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா பாயிண்டில் ஒரு 4 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து 6% மதர்ஸ் வந்து எந்த ஒரு ஆன்டிநெட்டல் கேர் விசிட்டுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை கூட அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து விசிட்டே பண்ணலன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 34% பேர் தான் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ 3 தடவையோ பண்ணுறாங்க. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சஜஷன் படி அட்லீஸ்ட் 4 தடவையாச்சும் ப்ரெக்னன்சி டைமில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கேர் வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அர்பன் ரூரல் டிவைடும் இதில் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஜுகேஷனும் இதில் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா படித்தவங்களை பார்த்திங்கன்னா 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தவங்க 70% பேர் வந்து அந்த ஆன்டிநெட்டல் கேர் வந்து எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் படிக்காதவங்கள வெறும் 40% பேர் மட்டும்தான் அந்த கம்ப்ளீட்டாக வந்து அந்த 4 ANC விசிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. போஸ்ட் நெட்டல் கேரும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் அந்த கேர் எடுத்துக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸு அப்புறம் வெல்த் வைஸும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸாக வந்து அந்த கேர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2nd டேபிள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போஸ்ட்நெட்டல் ஹெல்த் செக்கப்பில் பார்த்திங்கன்னா 16% உமன்ஸ் வந்து எந்த ஒரு தடவை கூட போஸ்ட்நெட்டல் செக்கப் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அதுவும் நிறைய பேர் வந்து டிலேடு செக்கப்புக்கும் நிறைய சான்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அந்த 2 நாளுக்குள்ளே கேர் எடுத்துக்காமல் அதுக்கப்புறம் டிலேடாக வந்து செக்கப் எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. போரஸ்ட்டில் பார்க்குறப்ப ரொம்ப அதிகமான உமன்ஸ் வந்து அந்த போஸ்ட்நெட்டல் செக்கப்பை எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிச்சஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வெறும் 8% பேர் மட்டும்தான் அந்த போஸ்ட்நெட்டல் செக்கப்பை வந்து எடுத்துக்கலன்னு சொல்கிறாங்க. அதிக பேர் வந்து ரிச்சஸ்ட்டில் வந்து அந்த செக்கப் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுவும் 2nd டேபிளில் கொடுத்துருக்காங்க. 3rd டேபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50-60% ஹஸ்பண்ட்ஸ் மட்டும்தான் ஹெல்த் ஒர்க்கர்னால் வந்து அந்த ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. 64% ஹஸ்பண்ட்ஸுக்கு வந்து என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உமன்ஸ் வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஃபேஸ் பண்ணுவாங்க கூட தெரியாமல் இருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ளீடிங்கோ இல்லை ப்ரொலாங் கன்வல்ஷனோ அது மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டேபிள் 4ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா வெறும் 4% உமன்ஸ் கிட்ட தான் அவங்களே வந்து அந்த ஆன்டிநெட்டல் கேரை வந்து வேணான்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. சொந்தமாக எனக்கு இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த செக்கப் வேணான்னு சொல்கிறதா முடிய சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் அந்த செக்கப் எடுக்காத காரணம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடையும் அந்த ஃபேமிலியோடையும் இருக்கிற அந்த அப்பாத்தி தான் காரணம் சொல்கிறாங்க. அக்கறையின்மை தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்தியாவில் வந்து இன்னும் அதிகமாகணும்னு சொல்கிறாங்க. அக்கறை வந்து வேணும்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் டேபிள் 4லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.